வணக்கம். இன்றைக்கி குயிக்காக நண்டு கறி வைக்க போகிறோம். அதுக்கு நல்லெண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். போதுமான அளவுக்கு நல்லெண்ணெயை ஒரு பெரிய பாட்டில் ஊற்றிக்கிட்டு இதுக்கு நான் நிறைய சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சின்ன வெங்காயம் எண்ணெய் நல்லா வந்து சுற்றுச்சான்னு பார்த்துட்டு சின்ன வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா வதக்க வேண்டியதான். ஸோ சின்ன வெங்காயம் ஒரு 50% வதங்கின்றதுக்கப்புறம் கருவேப்பிலையும் நல்லா ஒரு கைப்பிடி நிறையா நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது ரெண்டையுமே போட்டு நல்லா ஸ்டர் கிளறி விட்டுக்கிட்டு இருக்கேன். இது கூடவே பட்டை மிளகாயும் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, உங்ககிட்ட பச்சை மிளகாய் இருந்தால் பச்சை மிளகாய் ஒரு ரெண்டும் பட்டை மிளகாய் ஒரு ரெண்டும் ரெண்டுமே வந்து ரெண்டு ரெண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து கொஞ்சம் சுவையாகவும் இருக்கும் வாசனையாகவும் இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நல்லா ஒரு முழு பூண்டையும் அதுக்கு ஏற்ற மாதிரி இஞ்சியும் நல்லா இடிக்கல்ல போட்டு தட்டி வச்சுருக்கேன். அதையுமே இப்போ வந்து தாளிச்சிக்கிட்டு இருக்கிற ஐட்டத்தோடு ஆட் பண்ணி கிளறி விட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த நண்டு கறிக்கு வந்து தாளிக்கும் போது எந்த விதமான தாளிப்புமே ஆட் பண்ண தேவையில்லை. ஓகே, ஸோ இப்போது இது ஒரு முழுசாகவே நல்லா வதங்கிருச்சு. அதுக்கப்புறம் நல்லா பழுத்த தக்காளி பழமாக ஒரு ரெண்டு தக்காளி பழத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த தக்காளி நல்லா மசிற வரைக்கும் அதுக்கு தோதா தக்காளிக்கு தகுந்த மாதிரி உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நல்லா வதக்கி விட்டுக்கிட்டு இருக்கேன். நம்ம சேனலில் சத்துமாவும் ப்ரோட்டீன் மிக்ஸும் கூடவே பாத்திங் பவுடரும் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கான வேலைகளில் ரொம்ப தீவிரமாக இறங்கிட்டனால கொஞ்சம் டிலே ஆகுது வீடியோஸ் எல்லாம். ஸோ தேவைப்படுறவங்க திரையில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, இப்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடல் நண்டு தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோ இருக்கும். ஸோ நல்லா சுத்தமாக ஆஞ்சிட்டு நல்லா மஞ்சளும் உப்பும் போட்டு கழுவி வச்சுருக்கேன். இப்போது இதை வந்து தாளிச்சிக்கிட்டு இருக்கிற ஐட்டத்தோடு போட்டு நல்லா கிளறி விட போகிறேன். இது கொஞ்சம் நல்லா கிளறி வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் மூடி போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விடுற அளவுக்கு நண்டு வேகும் இல்லையா, அந்த அளவுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு, அதாவது நண்டெல்லாம் வந்து மருதாணி வச்சுருக்கோம் பாருங்களேன், அது காலெல்லாம் வந்து கொஞ்சம் சோப்பாகும். ஸோ அந்த சமயத்தில் நம்ம திரும்பவும் நல்லா கிளறி விட்டுட்டு இந்த கறிக்கு தகுந்த மாதிரி மசாலாஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் ஒரு 2-3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஃபிஷ் கறி மசாலாவும் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே வந்து தனி மிளகாய் தூள் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூனும் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் கலந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ நண்டு வந்து இந்த மாதிரி பெரிய பாத்திரமாக இருந்தால் நமக்கு ஈஸியாக இருக்கும் கலர்றதுக்கு. இல்லைனா கிண்டும் போதே வந்து கால் தனியாக அதோடய முண்டம் தனியானு தனித்தனியாக ஆயிரும். ஸோ எனக்கு எப்போவுமே அதோட காலோடு சேர்ந்து முண்டமும் தனியாக கிடச்சா சாப்பிட ருசியாகவும் இருக்கும் பார்க்க அழகாகவும் இருக்கும் இல்லையா. ஸோ இப்போது இதை ரொம்ப கஷ்டப்படுத்தாமல் கறிக்கு எவ்வளோ நமக்கு கறி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியை கலந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக வந்து நான் கிளறி விட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு மிளகாத்தூளோ பட்டை மிளகாத்தூளோ பத்தலை அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் இப்போது வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நான் நல்லா அப்படி கிளறி விட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டு கொதிக்க விட போகிறேன். நண்டு வந்து எல்லா பக்கட்டும் சமமாக வேகிறதுக்காக தான் இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ மீன்வாயில் உப்பு செக் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக பேக்கெட்டில் இருக்கிற கோத்தால் இருக்கிற தேங்காய் பால் தான் கொஞ்சம் திக்காக ஒரு 2-3 டேபிள்ஸ்பூன் அளவு வரைக்கும் ஆட் பண்ணிவிட்டு இதை நான் கிளறி விட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ கிட்டத்தட்ட வந்து நம்ம நண்டு கறி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் மிளகு சீரகமும் தலா 1 டேபிள்ஸ்பூன் நல்லா உங்கள் காரம் கொஞ்சம் தூக்கலாக வேணும்னா பெப்பரை கொஞ்சம் கூடவே போட்டுக்கிட்டு சீரகத்தை கொஞ்சமாக ஆக்கிக்கிட்டு இறக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னுக்கு போட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி சுட சுட சோறோட சர்வ் பண்ண வேண்டியது தான்.
நண்டு கறியெல்லாம் வந்து முதல்ல கொஞ்சமாக சோறு போட்டு ஒரே ஒரு நண்டோட அந்த பாடி பாட்டு வச்சு சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நிறையா நண்டு போட்டு உட்காந்து சாப்பிட்டோமா திருப்தியாக இருக்கும். ஸோ நானும் இன்றைக்கி அதை தான் செய்ய போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை கண்டிப்பாக தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாய்.